வணக்க மக்களே, சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. ஐ சின்சியர்லி ரிக்வெஸ்ட் மை யூடியூப் ஃபெலோஸ் அண்ட் அதர் மீடியாஸ் நாட் டு ஸ்ப்ரெட் எனிதிங் அபவுட் ஒமிக்ரான் அண்ட் கொரோனா. கொரோனா இஸ் பாஸ்ட். தெர் ஆர் சம் டாட் 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 ஜீரோஸ் இஸ் பேலன்ஸ் இஸ் தேர். லெட் அஸ் நாட் ஃபியர் த பீப்புள். இப்போ 1.5 வருஷமா மக்கள் வந்து பட்ட அவதியிலிருந்து கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. திரும்ப அதை சொல்லி 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 அவங்களை பயமுறுத்த வேண்டாம் நான் நினைக்கிறேன். அதாவது உலகம் முழுவதும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 23.79 கோடியாக உயர்ந்துள்ளது. இது ஜெனீவா அறிக்கை. அவங்க வந்து சின்சியர்ஸ் ஆபீசர்ஸை வச்சு வாலண்டியர்ஸை வச்சு எல்லாரையும் வச்சுதான் இதை வந்து இது பண்றாங்க. அதனால அவங்க தவறான புள்ளி விவரங்களை தருவதற்கான வழிகள் எதுவும் இல்லை. இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு சில தகவல்கள் கிடைக்கலாம். கொரோனா பாதிப்புல வந்து ஆரம்பத்தில் வந்து நிறைய பேர் இறந்தார்கள், அது உண்மைதான். இப்ப திடீர்னு தென் ஆப்பிரிக்கா என்று சொல்லப்படுகிற கண்டத்தில் ஓமைக்ரான் என்று உருமாறிய மியூட்டேட்டட் கொரோனா வைரஸ் தோன்றி பரவ தொடங்கி இருப்பது உலக நாடுகளை அதிருப்தி செய்ய வைத்திருக்கிறது. குறிப்பாக அது அமெரிக்காவிலும் நுழைந்து விட்டது. இந்த கொரோனா எண்ணிக்கை வந்து 26.37 கோடியை தாண்டியுள்ள நிலையில் இப்போது இந்த 26.37 கோடி பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் இருந்தாலும் கொரோனா பாதிப்பில் மீண்டவர்கள் அதிகம் உள்ளார்கள். வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 52,41,532 பேர் உயிரிழந்துள்ளார்கள். கொரோனா தொற்றுக்கு தற்போது 2,04,00,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெற்று வருபவர்களில் 87,000 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. ஆனாலும் கொரோனா தொற்றை மீண்டும் நாம் முறியடிக்க முடியும், 0% கொண்டு வர முடியும் என்று உலக நாடுகள் நம்புகிறது. அமெரிக்காவில் பாதிப்பு 4,95,00,000, உயிரிழப்பு 8,00,000, குணமடைந்தோர் 3,00,000. இந்தியா பாதிப்பு 3,46,00,000 சொச்சம், உயிரிழப்பு 4,00,000 சொச்சம், குணமடைந்தோர் 3,00,000 சொச்சம். பிரேசில் பாதிப்பு 2,00,000, உயிரிழப்பு 6,00,000, குணமடைந்தோர் 2,00,000. இங்கிலாந்து பாதிப்பு 1,00,000, உயிரிழப்பு 1,00,000, குணமடைந்தோர் 90,000. ரஷ்யா பாதிப்பு 96,00,000, உயிரிழப்பு 2,00,000, குணமடைந்தோர் 83,00,000. தொடர்ந்து கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஆண்டாடுகளின் தீவிரம் துருக்கி 88,00,000, பிரான்சிஸ் 77,00,000, ஈரான் 61,00,000, ஜெர்மனி 59,00,000, அர்ஜென்டினா 53,00,000, ஸ்பெயின் 51,00,000, கொலம்பியா 53,00,000, 50,00,000, இத்தாலியா 50,00,000, இந்தோனேஷியா 42,00,000, மெக்சிகோ 38,00,000. இந்த நிலையில் உலக நாடுகளில் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் போக்குவரத்துகளை வந்து நிறுத்தி வைத்துள்ளார்கள். அது ஒரு பாதுகாப்பு கருதி அவர்கள் நிறுத்தி வைத்துள்ளார்கள் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக இந்த ஓமைக்ரான் தற்போது அமெரிக்காவிலும் புகுந்திருப்பது மிக பெருந்த வருத்தத்தை அளித்திருக்கிறார். அது ஒரு சில பேருக்கு தான் இருப்பதாக சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த ஓமைக்ரான் யாரையெல்லாம் பாதிக்கும் என்ற எகைன் அது வந்து ஒரு நியூட்ரிஷன் குறைவான ஒரு மக்களை தான் பாதிக்குமே ஒழிய இந்தியாவிற்கு வந்து எந்தவித பாதிப்பும் வராது என்று நாம் முழுவதுமாக நம்புவோம், இறைவனை பிரார்த்திப்போம். இதற்கிடையில் நான் கேட்டுக்கொள்வது எல்லாம் என்னவென்றால், யூடியூபாளர்கள் தயவு செய்து தவறான தகவல்களை பதிவு செய்து மக்களை பீதியடைய வைக்க வேண்டாம் என்பதே எனது கோரிக்கை.
என்றால் மக்கள் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள். ஐடி மக்கள் கூட திரும்ப வேலைக்கு ஹவுஸ் ஃப்ரம் ஹோம் என்ற நிலையை மாறி திரும்பவும் வேலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இதுபோன்ற மீறி பீதி தேவையற்ற கவலைகளையும் தேவையற்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கே தெரியும். அதாவது ஐடி சார்ந்த டிராப்பிங் கார் டிரைவர்ஸ், கேன்டீன், தண்ணி போடுறவன், கேன் போடுறவன், அது நிறைய பேர் வந்து அதனால அந்த தொழிலால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால எல்லாரையும் நாம் பயமுறுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். தயவுசெய்து இதை வந்து நீங்க உங்க நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சுப்ரஜா தர்பாருக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பதை அறிய முடிகிறது. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் ஐக்கானை அழுத்துங்கள். நான் போடும் புதிய காணொலிகளின் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் என்று உறுதியளிக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.